வெல்கம் டு மதுரை பானு கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான சாக்லேட் கேக், அதுவும் அவன் இல்லாமல் எப்படி செஞ்சதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 3 முட்டை சேர்க்குறேன். இப்போ இது கூட 90 கிராம் அளவுக்கு நான் ஜீனி சேர்க்குறேன். இப்போ இதை 1 நிமிஷம் நம்ம நல்லா கையிலே பிளெண்ட் பண்ணிடலாம். நம்ம ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா மிக்சி ஜாரில் கூட நம்ம போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் 60 ml அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ லைட் ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சி வர வர நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணணும். லைட் ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சி வர வர நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் 1 கப் அளவுக்கு மைதா சேர்க்குறேன். அடுத்து இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்க்குறேன். இப்போ இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ நான் தேவையான அளவுக்கு காய்ச்சின பால் இப்போ கட்டி சேராமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 கேக் மோல்டில் நான் ஆயில் அப்ளை பண்ணிடுறேன். நம்ம பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ இதில் பட்டர் ஷீட் நான் எடுக்கிறேன். இதை இந்த மாதிரி செட் பண்ணி இது மேலேயும் நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம கேக் மிக்சிங் சேர்த்துடலாம். இப்போ பப்பிள்ஸ் விடாமல் நல்லா செட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி 5 நிமிஷம் குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதில் நம்ம இந்த கேக் மோல்ட் வச்சிடலாம்.
இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் இல்லாமல் நம்ம ஒரு 45 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம வச்சிடலாம். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு நம்ம மாத்திடலாம். நான் ஆல்ரெடி சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சுவையான சாக்லேட் கேக் எப்படி செய்யறதை பார்த்தீங்க. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் சுவையான வித்தியாசமான ரெசிபியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மதுரை பானு கிச்சன் சார்பாக எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.